கிரிக்கெட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட செகண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டோட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க யாராச்சும் ட்ரீம் 11 வேரியன்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்து கூட நீங்க ட்ரீம் 11 போட்டுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹை வீவர்ஸ், இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து மான்செஸ்டர்ல இருக்கிற ஓல்ட் ட்ரஃபோர்ட் ஸ்டேடியம்ல தான் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து ஜூலை 16 இந்தியாவோட டைம் பிரகாரம் 3:30 PM வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மேட்ச் வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ்ல வந்து லைவ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம சோனி லைவ் ஆப்லயும் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு வராங்க. இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து இங்கிலாந்து டீம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆவாங்கன்னே சொல்லலாம். பிகாஸ் அவங்களோட முன்னாள் கேப்டனா இருக்கிற ஜோ ரூட் வந்து பேக் டு ஹிஸ் டீம். அவருக்கு குழந்தை பிறக்கிறதால தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து அவர் வந்து விளையாடாம இருந்தாரு. சோ இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல அவர் தலைமையில தான் இங்கிலாந்து டீம் வந்து களமிறங்கவே போறாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து ஸ்டுவேட் பிராட்க்கு வந்து சான்ஸ் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா கிளம்புச்சு. பிகாஸ் 51 டெஸ்ட் மேட்சஸ் கண்டினியூஸா விளையாட ஒரு பிளேயருக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்ததால பென் ஸ்டோக்ஸ் மேல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துட்டு வருது. சோ இதனால ஜோ ரூட் தலைமையிலான இங்கிலாந்து டீம் வந்து ஸ்டுவேட் பிராட்க்கு இடம் கொடுப்பாங்களான்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். இது மட்டும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து 1988 அப்புறம் இங்கிலாந்தோட மண்ல எந்த வித டெஸ்ட் சீரீஸுமே வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து வின் பண்ணதே கிடையாது. இந்த வரலாறு இந்த செகண்ட் மேட்ச்ல ஒருவேளை வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து வின் பண்ணாங்கன்னா நடக்குமான்றதையும் நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். சோ இப்ப வந்து நம்ம ஓல்ட் ட்ரஃபோர்டோட பிச் ரிப்போர்ட் பத்தி நம்ம பார்த்தோம்னா, இந்த பிச் வந்து ஃபாஸ்ட் போலிங்க்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எடுக்கிற ஸ்கோர் வந்து ரொம்பவே க்ரூஷியலா இருக்கும். பிகாஸ் டே பை டே வந்து பேட்டிங் வந்து ரொம்பவே மந்தமாகும்னே சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் ரெக்கார்ட், அதாவது கடைசி 3 டெஸ்ட் மேட்ச் வந்து இந்த கிரவுண்ட்ல நடந்ததுல ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் விளையாட டீம் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஓவராலா இந்த கிரவுண்ட்ல வந்து 79 டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கு. இதுல ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 333 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச 79 டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட டீம் வந்து 30 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க, 14 மேட்ச் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க, 35 மேட்ச் வந்து டிரா ஆகிருக்குது. சோ இந்த மேட்ச்ல டாஸ் ரொம்ப க்ரூஷியலா இருக்கும்னே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இங்கிலாந்து டீம் பத்தி அனாலிசிஸ் பண்ணோம்னா, அவங்க டீமோட கேப்டனா இருக்கிற ஜோ ரூட்டோட ஆவரேஜ் வந்து டெஸ்ட் மேட்ச்ல 85 இருந்துட்டு இருக்குது இந்த ஓல்ட் ட்ரஃபோர்ட் ஸ்டேடியம்ல. இவர் கடைசியா விளையாடின 5 டெஸ்ட் மேட்ச்ல 595 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கிறாரு. இதுல 100 4 ஹாஃப் செஞ்சுரிஸும் அடங்கும். சோ அதனால இந்த ட்ரீம் 11ல கண்டிப்பா இவரை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இவர் மட்டும் இல்லாம இங்கிலீஷ் டீமை பொறுத்தவரையும் ஜாக் கிராவ்லி லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அவரை நம்ம பிக் பண்ணலாம். இதுக்கப்புறம் ரோரி பவுன்ஸ், டாம் சிப்லி போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருந்துட்டு வராங்க. சோ இப்போ நம்ம இங்கிலாந்து டீமோட பவுலிங்ல பார்த்தோம்னா, ஜேம்ஸ் ஆண்டர்சன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்கிறாரு இந்த ஓல்ட் ட்ரஃபோர்ட் ஸ்டேடியம்ல. கடைசியா விளையாட 5 டெஸ்ட் மேட்ச்ல வெறும் 18.18 ஆவரேஜ் தான் வச்சிருக்கிறாரு. இதுல அவர் 22 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்திருக்கிறாரு கடைசி 5 டெஸ்ட் மேட்ச்ல. அதனால ட்ரீம் 11ல கண்டிப்பா அவரை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஸ்ட் இண்டீஸோட பவுலர்ஸ் பார்த்தா, ஷெனன் கேப்ரல் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 137 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 9 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. இதுதான் அவரோட பர்சனல் பெஸ்டா இருந்துட்டு வருது. சோ அவரும் இந்த மேட்ச்ல கண்டிப்பா ஷைன் பண்ணுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து டீம் சார்பா ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. வெஸ்ட் இண்டீஸ் டீம் சார்பா அல்ஜாரி ஜோசப் பக்காவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் இந்த மான்செஸ்டர்லயும் ஷைன் பண்ணுவாங்களான்றத பத்தி நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். இவங்க எக்ஸ் ஃபேக்டரா இந்த டெஸ்ட் மேட்ச்ல அமையறதுக்கும் வாய்ப்பு அதிகமாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ரெண்டு டீம் சார்பாவும் இன்ஜுரி அண்ட் அவைலபிலிட்டி அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இங்கிலாந்து டீம் சார்பா ஜோ ரூட் வந்து பேக் டு ஹிஸ் டீம். அவருக்கு 2வது குழந்தை பிறந்த சந்தோஷத்துல இந்த செகண்ட் மேட்ச் வந்து அவர் விளையாட ஆரம்பிக்க போறாரு. வெஸ்ட் இண்டீஸ் டீம் சார்பா ஜான் கேம்பல் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 இன்ஜுரியால அவதிப்பட்டுட்டு வந்தாரு. சோ அதனால அவர் இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாடுவாரான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு வருது. சோ இப்போ நம்ம ஆல்ரவுண்டர் சைட்ல வந்தா வெஸ்ட் இண்டீஸ் டீம் சார்பா ஜேசன் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து வெறும் 42 ரன் விட்டு கொடுத்து 6 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட டெஸ்ட் கேப்டனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கேப்டனா செயல்பட்டு இருந்த பென் ஸ்டோக்ஸ் வந்து 89 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாரு. இது மட்டும் இல்லாம 6 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. சோ இதனால இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களை நம்ம கேப்டன் அப்படின்னா வைஸ் கேப்டனா வந்து கண்டிப்பா நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். சோ இப்போ இங்கிலாந்து டீம் சார்பா யார் அந்த 11 பிளேயர் விளையாடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ரோரி பவுன்ஸ், டாமினிக் சிப்லி, இதுக்கப்புறம் ஜாக் கிராவ்லி, ஜோ ரூட் கண்டிப்பா இருப்பாரு, இதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ், ஆய்லி போப், ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பரா செயல்படுவாரு, டாம் பெஸ், ஜேம்ஸ் ஆண்டர்சன் இவங்க எல்லாருமே கண்டிப்பா இருப்பாங்க. இது கூடவே ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இருப்பாரு. இதுக்கப்புறம் கடைசியா ஒன்னு மார்க்வுட் அப்படி இல்லைன்னா ஸ்டுவேட் பிராட், இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க.
ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீம் சார்பாக யார் அந்த 11 பிளேயர் இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா கிராக் பிராத்வைட் இருப்பார், ஜான் கேம்பிள், ஷாய் ஹோப், ப்ரூக்ஸ் இருப்பார், இதுக்கப்புறம் ரோஸ்டன் சேஸ், பிளாக்வுட், ஷேன் டவுரிச் அவர் வந்து விக்கெட் கீப்பராக செயல்படுவார், இதுக்கப்புறம் அவங்க டீமோட கேப்டனாக இருக்கிற ஜேசன் ஹோல்டர், அல்சாரி ஜோசப், கெமார் ரோச், இதுக்கப்புறம் கடைசியாக ஷெனன் கேப்ரல் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மேட்சும் ரஹீம் கான்வால் வர மாட்டார், பிகாஸ் இந்த பிச்சும் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் சப்போர்ட் பண்ணும், ஸ்பின்னர்ஸுக்கு சுத்தமாக எடுபடாது. ஒருவேளை இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரஹீம் கான்வாலுக்கு தேர்ட் மேட்ச்ல வாய்ப்பு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரீம் லெவலில் யாரை வந்து கேப்டனாக சூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து டீமோட ஜோ ரூட்டை நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணலாம், பிகாஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு அகெயின்ஸ்டாக நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறாரு இங்கிலாண்டோட கேப்டனாக இருக்கிற ஜோ ரூட். இதுக்கப்புறம் போன மேட்ச்சில் நல்லா கலக்கிட்டு இருந்த ஜேசன் ஹோல்டரை வேணா கூட நீங்கள் கேப்டனாக போட்டுக்கலாம், இதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸை கூட நீங்கள் கேப்டனாக போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வைஸ் கேப்டனில் பார்த்தா இந்த மான்செஸ்டரில் ஜேம்ஸ் ஆண்டர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ அதனால் அப்புறம் வந்து நம்ம வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம், இதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்படி இல்லைனா பிளாக்வுட் வந்து நம்ம ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைடில் வந்து என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும், நீங்கள் வேணா இதை பார்த்து கூட ட்ரீம் லெவன் போட்டுங்க, அப்படி இல்லை உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குதோ அவங்கள கூட நீங்கள் ட்ரீம் லெவனில் பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நீங்கள் கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறதுல ரொம்ப காஷியஸாக இருங்க, பிகாஸ் அவங்க வந்து மேட்சை எப்படி வேணாலும் கொண்டுட்டு போவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் ட்ரீம் லெவனில் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன், இந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்து டீம் வந்து வின் பண்ணி 1-1 ட்ரா பண்ணுவாங்களா, அப்படி இல்லைனா வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து இந்த மேட்சும் வின் பண்ணி 2-0 லீட்ல இருப்பாங்களான்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு, நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம், அது வரைக்கும் பை பை. நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க, அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட்டா வந்த வண்ணமாவே இருக்கும்.